ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ஸ்பெஷலான வீடியோ, எனக்கும் ஸ்பெஷலான வீடியோ. இந்த வின் பண்ண எல்லாருக்குமே ஸ்பெஷலான வீடியோ தான் எனக்கு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து கிவ்அவே வின்னர்ஸ் வந்து செலக்டட் டே தான். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கிவ்அவே வின்னர் டெக்கு. ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோ சொன்னால் மட்டும் போதாது, நான் கேட்குற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்குமே வந்து ஓ இவங்க நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தோணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் எடுத்து வச்சிருக்கவங்க தான் நம்ம நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மத்யா சத்தீக் அப்படின்றவங்க, நெக்ஸ்ட் ரவி பானு, நெக்ஸ்ட் கிராஃப்ட் டூ டிப்ஸ் அப்படிங்கிறவங்க, நெக்ஸ்ட் காவ்யா கனி, அதுக்கப்புறம் ஓவியா, இவங்க எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, இப்போ இவங்க நேம் இவங்க நான் வந்து எழுதிடலாம். இவங்க எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, அதுலேயுமே ரொம்ப டாப்பாக ரெண்டு பேர் பண்ணியிருப்பாங்க, அந்த ரெண்டு பேர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, நிறைய பேர் மூணு பேர் எடுங்க தான் கேட்டிருந்தாங்க. மூணு பேர் எடுக்க முடியாது ஃபஸ்ட்டுங்கிறதுனால ரெண்டு பேர் எடுக்கிறேன். போக போக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்லேருந்து பண்ணலாம், நமக்கு லாஸாக கூட ஆகலாம். ஸோ அதனால் அஞ்சு வினர்ஸ்க்குமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, சும்மா என்ன சும்மா சிசரை வச்சு கட் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் தான் எழுதிருந்தேன், தனியாக எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். என்னடா கிராஃப்ட் வீடியோ மாரி போட்டு நினைக்காதீங்க. ஓகே, இது எல்லாருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறவங்க தான், எல்லாருமே சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேயுமே நான் ரெண்டு பேரும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதெல்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதான் நம்மளோட இப்போ நான் மடித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஓகே எழுதி மடிச்சிக்கிறேன், நான் அப்படியே உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். பெருசாக நான் உங்களுக்கு எதுவுமே கட் பண்ணலை, எல்லாத்தையுமே அப்படியே தான் காமிச்சிருக்கிறேன். மடிக்கிறத மட்டும் வேணால் ஸ்பீட் பண்ணி காமிச்சேன். இப்போ எல்லாத்தையும் மடித்து எடுத்துட்டோம். மடித்து எடுத்ததுக்கப்புறமும் ரொம்ப குட்டியாக இருந்த மாரி இருந்ததுனால இன்னும் டைம் நல்லா மடிச்சு நல்லா மடிச்சிருக்கேன். ஓகே ஓகே, திருப்பி நான் மடித்து எடுத்துட்டேன். மடித்ததுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸு அந்தமாரி இருக்குள்ள இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது கலர் கூட எடுக்கிறேன், இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக எடுக்கிறது தான் எடுத்திருக்கேன். ஓகே, அந்த பவுலில் நான் வந்து நல்லா குளிக்கிட்டு ரெண்டு பேரும் சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் சொல்லுவோம், பட் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு வின்னருக்கு மட்டும்தான் கிஃப்ட். ஓகே, மீதி எல்லாம் வேணால் உப்பு கச்சா பண்ணியா வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வின்னர் இவங்க தான், பட் நான் அவங்க ரொம்ப இதாக இருந்துச்சு சொல்லிட்டு கரெக்டாக முடிக்கலான்ட்டு கரெக்டாக மூடிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லது குளிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு வின்னராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஜஸ்ட்டு திறந்து இந்த மின்ச்சை தான் மூடிருந்தேன். அது ஃபஸ்ட்டு வின்னர் இவங்க தான் நல்லா கிட்டக்காக காமிக்கிற பாருங்க. உங்களுக்கு யாரிடா அது ரவி பானு. ஓகே, இவங்க தான் நமக்கு ஃபஸ்ட்டு வின்னர். நான் வந்து ஷார்ட்ஸையே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கவங்களெல்லாம் பின் பண்ணியிருப்பேன். ஓகேயா, அது ஒரு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருப்பேன், எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ செகண்ட் பார்க்கலாமா, நல்லா குடிக்கிட்டுருக்கேன். ஓகே, அஞ்சு பேர் தான் இருக்குங்கிறதுனால நல்லா குடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிராஃப்ட் டூ டிப்ஸ். ஓகே, கிராஃப்ட் டூ டிப்ஸ் நம்மளோட ஐடியில் இருக்கிற வேறு யாரும் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச பர்சன் தானே இவங்க. ஓகே, அதுக்குன்னு சொல்லி நான் கிவ்அவேக்கு செலக்ட் பண்ணலை. நம்ம சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதனாலையும் தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மெம்பர் இது உப்பு குச்சப்பாணி, உப்பு குச்சப்பாணிக்கிற தேர்டு. ஓகே, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆடு, தேர்ட் வந்து இவங்க தான், இவங்க நேமை பார்க்கவே இல்லையே, ஓவியா. ஓகே, இவங்க தான் தேர்ட் வின்னர். ஃபோர்த்து வின்னரு அந்த காவ்யா கண்ணிருந்தாங்க, அவங்க தான். ஓகே, அவங்க தான் வந்து ஃபோர்த் வின்னர். எல்லாருமே சூப்பராக கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாரையுமே சூஸ் பண்ணணும் தான் சொல்லியிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அஞ்சு பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லா வீடியோஸ்க்கும், அதனால் அந்த அஞ்சு பேரையும் நான் செலக்ட் பண்ண முடியலை. ஆனாலும் ஓகேன்னு சொல்லி எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சத்வீக் என்ன வந்துச்சு அவங்க லாஸ்ட்டாக. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் எடுத்து நான் மேலே வச்சுருக்க பாருங்கள். இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட ஒரிஜினல் வின்னர்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து ஆல்ரெடி கிவ்அவே கிஃப்ட் வந்து பேக் பண்ணியிருக்கேன், அவங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வேணால் நான் ஃபஸ்ட்டு வின்னருக்கு வேணால் நான் உங்களுக்கு இப்போதைக்கு ஒட்டி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வின்னர் ரவி பானு தான். ஸோ வந்து அவங்கள எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இவங்க ரெண்டு பேருமே கிவ்அவே வின்னர்ஸ் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு பேரும் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இதில் அஞ்சு பேருமே எனக்கு வந்து சூப்பராக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதில் செப்பரேட்டாக பார்க்கும்போது இவங்க தான். ஓகே ஓகே, நம்ம கிவ்அவேன்னு சொன்னதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களை மட்டும் தான் நான் வந்து சேர்ப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டால் அவங்க கிடையாது. ஓகே, இப்போது நான் வந்து இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த டப்பா வச்சுருந்தேன்னா அந்த ஒரு செப்பல் டப்பா தான் பேக் பண்ணியிருந்தேன். இப்போ டப்பாவே கிடைக்கல, நான் ஸ்டிக்னு வச்சு நான் எழுதி வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் அது மாதிரி நம்ம வந்து இது எழுதிக்கலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம கிவ் அவே வினர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சும்மா காமெடியாக கிண்டெல்லாம் ப்ளூபர்ஸ் பண்ணியிருப்போம், அதான் பார்க்க போகிறீங்க. எனக்கு பார்க்குறது சிரிப்பு சிரிப்பாக இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அப்பயே. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிஃபிஸ்டிக் வச்சு ஒட்டிக்கலாம். ஃபிஃபிஸ்டிக் வச்சு நம்ம இங்கே ஒட்டிக்கலாம் நல்லா. ஓகே, இப்போ நம்ம நல்லா ஒட்டி அடிச்சு ஓகே. இவங்களாம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் வின்னராக இருக்குங்கிறதுனால இப்படி வந்து ஒட்டி விட்டுருக்கோம். ஓகே, தெரியும் அவங்களுக்கு அப்போ தான். ஓகே, சரி இப்போ அதெல்லாம் வச்சிடுறேன். பார்க்க வைக்கலையா, அடுத்த வாரம் அவங்களுக்கு வந்து எதுவுமே ஷிஃப்ட் ஆகும் டெலிவரி. அவங்க அட்ரெஸ்லாம் கிட்ட சொல்லிட்டாங்க, அதெல்லாம் அவங்ககிட்ட அட்ரஸ் இங்கே சொல்ல முடியாது. அதான் இப்போ இவங்களுக்கு அங்கே நான் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுப்பேன். ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. நீங்கள் வந்து இந்த கிவ் அவேல வரலன்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ எடுத்துருக்கும் போது வாய்ஸ் கொடுத்ததுனால எப்படி இருந்துச்சு டாட்டா.